சுவதத்துவம் சான்றாகவும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிஷம் செயல்பாடாக எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளை படித்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், நேரடியாக தொலைபேசி வாட்ஸ்அப் மெயில் போன்ற எண்ணப்பட வழிகளில் தங்களுக்கான ஜாதக புலன்களை முறையாக பெற்றுக்கொண்ட அன்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது ஏழாம் வீட்டில் நவகிரகங்கள் அமைந்து வரக்கூடிய பலனை சொல்லக்கூடிய பாடலும் அதற்குண்டான பொருளுமாக பார்க்க இருக்கின்றோம். போன பதிவில் ஆறாம் வீட்டில் நவகிரகங்கள் அமைந்து வரக்கூடிய பலனை சொல்லக்கூடிய பாடலும் அதற்குண்டான பொருளுமாக பார்த்தோம். இந்த ஜோதிட கிருஷ்ணாவணி என்ற பழைய நூலில் சொல்லப்பட்ட நவகிரகங்களுக்கு பன்னிரண்டு ஸ்தானங்கள் அமைந்து வரக்கூடிய பலனை சொல்லக்கூடிய பாடலும் அதற்குண்டான பொருளுமாக தொடர்ந்து பார்த்தோம். பழைய நூலான இந்த ஜோதிட கிருஷ்ணாவணி பன்னெண்டு வீட்டில் நவகிரகங்கள் அமைந்து வரக்கூடிய பலனை சொல்லக்கூடிய விதம் எப்படி இருக்குது என்பதை தெரிந்து கொள்ள இந்த பதிவுகள் உதவியாக இருக்கும். இந்த பாடல்கள் சுருக்கமாக அமைவதனால் பலன்களும் சுருக்கமாக இருக்கின்றன. எனவே அசுப சுப பலன்கள் சுருக்கமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் தனி ஜாதகத்தை பொறுத்தே அதனுடைய தீர்மான பலனை நிர்ணயிக்க முடியும். இருந்தாலும் இந்த நூல் எப்படி சொல்கின்றது, பழைய நூல் எப்படி சொல்கின்றது என்று தெரிந்து கொள்ள இந்த பதிவுகள் உதவியாக இருக்கும். ஏழாம் வீட்டில் நவகிரகங்கள் அமைந்து வரக்கூடிய பலனை சொல்லக்கூடிய பாடலை இப்போது தங்களுக்கு வாசித்து அதற்குண்டான பொருளையும் தங்களுக்கு இப்போது தெரிவிக்கின்றேன். பாடலாகப்பட்டது, இந்த ஏழாம் வீட்டில் கிரகங்கள் அமைந்து வரக்கூடிய பலனை தெரிந்து கொள்வதற்கே ஒரு ஆர்வம் எல்லோருக்கும் இருக்கும். ஏன்னா ஏழாம் இடம் திருமணஸ்தானம், கிருத்தஸ்தானம் என்பதால். இந்த பாடல் எவ்வாறு கூறுகிறது என்று பார்க்கலாம். இசைந்த வேளிர் கதிர் சிறுமாதுள இந்துவுக்கு சந்தான சமர்த்தன் நிறை கசந்த கோபி கடினன் பிரபு மால் கனிந்த சொல்லன் கலைவல்லன் மந்திரி உசந்த மாதவன் செல்வர் புராதான உத்தமன் சனி புத்திர வீணர் பாம் வசந்த ரோஹி கொடிகளுங்கே நோ ஐயர் மேசரர் சொற்படி யாகுமே என்று இந்த பாடல் கூறுகின்ற இந்த பாடல் சொல்லக்கூடிய பொருள் என்னவென்று பார்க்கும்போது, ஏழாம் வீட்டில் கதிர் என்ற சூரிய பகவான் அமையும் போது சிறுமாதுல அதாவது வரக்கூடிய வாழ்க்கை துணை கணவன் மனைவி, ஆனென்றால் மனைவி பெண் என்றால் கணவன், ஏதேனும் சிறுமை இருக்கலாம் அந்த வரக்கூடிய வாழ்க்கை துணைகிட்ட, ஏதோ சிறுமை குறை தாழ்வு கீழ்மை ஏதேனும் இருக்கலாம் என்று இந்த பாடல் கூறுகின்றது. அவர்களை ஒப்பிடும்போது அவர்களோட கொஞ்சம் தாழ்வாக இருக்கலாம், அல்லது பொதுவாகவே தாழ்வு சிறுமை சம்பந்தப்பட்ட குறைவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரக்கூடிய துணைக்கு இருக்கலாம் சிறுமாதுல என்று சொல்கின்றார். அடுத்ததாக இந்துவுக்கு சந்தான சமர்த்தன் என்று கூறுகின்றார். அதாவது இந்து என்ற சந்திர பகவான் ஏழாம் வீட்டில் அமையும் போது புத்திரபாக்கியம் நன்கு பெற்றவனாக சமர்த்தனாக அதாவது சாமர்த்தியம் உள்ளவனாக திறமையான மனிதனாக இருப்பார்கள் என்று இந்த பாடல் கூறுகின்றது. அடுத்ததாக செய் என்ற செவ்வாய் பகவான் ஏழாம் வீட்டில் அமையும் போது பொதுவாக ஏழாம் வீட்டில் செவ்வாய் மீது சபாதோஷம் என்று பொதுவாக சொல்லப்படுகிறது, விதிவிலக்கு நிறையா இருக்கிறது. இந்த பாடலில் ஏழாம் வீட்டில் செவ்வாய் அமையும் போது கசந்த கோபி என்றும் கடினன் என்றும் பிரபு என்றும் கூறுகிறது. கசந்த கோபி என்றால் அதாவது வெறுப்பை தரும் கோபம் உள்ளவன் என்று பொருள். கடினன் என்பதற்கு இறுக்கமானவன் ஆனால் தேக வலு உள்ளவன் என்றெல்லாம் பொருள். பிரபு என்பது தலை சிறந்தவன், ஒரு அதிகாரம் செல்வன் மதிப்பு மரியாதை பெற்றவன். ஏழாம் வீட்டில் செவ்வாய் அமைவதில் மூன்று அசுபலன்களும் ஒரு சுபலனும் சொல்கின்றார். கசந்த கோபி அதாவது வெறுப்பை தரும் கோபம் உள்ளவன், கோபம் கொள்ளக்கூடியவன். அதே போல கடினன் கடினமான மனசுக்காரன் அல்லது இறுக்கமானவன் தேக வலு உள்ளவன். பிரபு என்பது தலை சிறந்தவன் மதிப்பு மரியாதை பெற்றவன் செல்வன் அதிகாரம் உள்ள என்று கூறப்படுகிறது. அடுத்ததாக மால் என்ற புதன் பகவான் ஏழாம் வீட்டில் அமையும் போது கனிந்த சொல்லன் கனிவான வார்த்தைகளை சொல்லக்கூடியவராக எளிய வார்த்தைகளை சொல்லக்கூடியவராக ஒருத்தரை ஒருத்தரை இணைக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லக்கூடியவராக இருப்பார்கள். கனிந்த சொல்ல சொற்களை சொல்லக்கூடியவர்கள். அதே போல கலைவல்லன் என்று சொல்லப்படுகிறது, கலைகளில் சிறந்தவராக இருப்பார்கள். கலைகள் என்பது பல இருக்கின்றன. கலைகள் கலை என்ற சொல் பொதுவாக சொல்லப்படக்கூடிய கலை பல இருக்கு. நல்லா கணக்கு பார்க்குவதும் ஒரு கலை தான், ஓவியம் வரைவதும் ஒரு கலை தான், பாடுவதும் ஒரு கலை தான், இசை ஒரு கலை தான். ஆனால் பொதுவாக கலை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அது எதுவாக இருந்தாலும் அதில் ஏதோ வகையில்
சிறப்பு பெற்றவனாக இருப்பார்கள். கலைவல்லன் மந்திரி என்ற குரு பகவான் ஏழாம் வீட்டில் அமையும் போது, அதாவது ஏழாம் வீட்டில் புதன் அமைந்தால் கனிந்த சோழன் கலைவல்லன். குரு ஏழாம் வீட்டில் அமையும் போது உயர்ந்த தவத்தை உடையவன், அதாவது சிறந்த குறிக்கோள்கள், சிறந்த லட்சியங்களை வாழ்க்கையில் உடையவராக, உயர்ந்த கருத்துக்களை நோக்கி செல்பவராக இருப்பார்கள். அதே போல செல்வர்களாகவும் இருப்பார்கள். அடுத்ததாக புராதன உத்தமன், சுக்கரபகவான் ஏழாம் வீட்டில் அமையும் போது உத்தமன் என்று இந்த நூல் எடுத்துக் கூறுகின்றது. உத்தமன் என்றால் நற்குணம் உடையவன், அதே போல ஒரு மதிப்பு பெற்றவன், லட்சணம் உடையவன் என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். அடுத்ததாக சனி ஏழாம் வீட்டில் அமையும் போது புத்திரவினர் என்று கூறுகின்றது. அதாவது புத்திர பாக்கியம் ஆகப்பட்டது குறைவாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அல்லது காலத்தவதமான திருமணங்கள் இது போன்ற பலன்கள் தரலாம் சனி ஏழில் அமையும் போது. அடுத்ததாக பாம்பு என்ற ராகு பகவான் ஏழாம் வீட்டில் அமையும் போது வசந்தரோகி என்று கூறுகின்றார். அதாவது இது கொஞ்சம் கடினமான தமிழ். பந்தவாசத்தில் மிகுந்த பற்றுள்ளவனாக அதனால் துன்பம் வரக்கூடிய தன்மை உண்டு. அதுபோல மகிழ்ச்சி உல்லாசத்தில் மிக பிரியமுள்ளவன், அதனால் பின் துன்பம் அடையலாம் என்று பொருள் கொள்ளப்படும். ராகு ஏழாம் வீட்டில் அமையும் போது பசந்த ரோகி, அதாவது பந்தபாசத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவன், அதனால் துன்பம் அடைவார். மகிழ்ச்சி உல்லாசத்தில் மிகுந்த பிரியமுள்ளவர், அதனால் துன்பம் அடையக்கூடிய தன்மை ஏற்படும். குடிகளும் கேது நோ என்று சொல்கின்றார். அதாவது கேது பகவான் ஏழாம் வீட்டில் அமையும் போது நொந்து கொள்ளக்கூடிய விதமாக ஏதேனும் வாழ்க்கையில் இருக்கும், வருத்தப்படக்கூடிய விதமாக ஏதேனும் ஒன்று இருக்கும் என்று சொல்கின்றார். நோவு நோ என்பது நொந்து கொள்ளுதல், வருத்தப்படுதல், நோவு, இது போன்ற விஷயங்கள் கேது ஏழாம் வீட்டில் ஒருவருக்கு இருக்கும்போது ஏற்படும். நொந்து கொள்ளும் போது ஏதாவது ஒரு விஷயம் பலகீனம் இருக்கும், அல்லது வருத்தப்படுற மாதிரி ஏதோ ஒரு பலகீனம் ஏழாம் வீடு சார்ந்து, பொதுவாக திருமணம், திருமணம் சார்ந்த மனைவி அமைப்பு, இது போன்ற விஷயங்கள். அதே போல ஏழாம் இடம்ங்கிறது வந்து நண்பர்கள், அதே போல ஏழாம் இடம் என்பது பங்குதாரர்கள். இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நொந்துதல் கொள்ளுதல், அது வருத்தம் ஏற்படுதல், நோவு ஏற்படலாம் என்று இந்த பாடல் சொல்கின்றது. இந்த ஏழாம் வீட்டில் நவகுருவில் வந்து வரக்கூடிய பழனி சொல்லக்கூடிய பாடலை தங்களுக்கு வாசித்து அதற்குண்டான பொருளையும் தெரிவித்தேன். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுகளுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும், ஜோதிட சாஸ்திரங்களுக்கு வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.